எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் இன்ஸ்டண்ட்டாக எப்படி புளியதரப்பொடி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு வேர்க்கடலை கடுகு தனியா இதெல்லாம் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அஞ்சு காஞ்ச மிளகாவும் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் வெந்தயம் எடுத்துக்கோங்க கொஞ்சம் கருப்புலேயே சேர்த்து நல்லா செவக்க வறுத்து எடுக்கணும் வாசனை வரைக்கும் நல்லா வறுத்தெடுங்க வறுத்துட்டு ஆற வச்சுட்டு அரைச்சிட்டிங்கன்னா புளியரப்பொடி ரெடி ஆகிடும் இந்த பொடி வச்சு ரசம் எப்படி பண்ணுறது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நல்ல கடுகு போட்டு தாளிச்சிடுங்க அதுக்கப்புறமா பருப்பு கொஞ்சம் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் வேர்க்கலியை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு பத்து பல்ல அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க உரிச்ச பூண்டையும் போட்டுட்டு காஞ்ச மிளகா அதுக்கப்புறம் கருவேப்பில கொஞ்சம் பெருங்காயம் போட்டுட்டு வதக்கினவுடனே கரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணியும் இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்து மஞ்சள் போட்டுட்டு கொதிக்க விடுங்க இதை கொதித்து கொஞ்சம் வத்தினவுடனே ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பொடியும் போட்டுட்டு ரெண்டு நிமிஷம் மறுபடியும் கொதிக்க விட்டு எண்ணெய் பிரிஞ்ச ஒன்னு இறக்கி சாதத்துல போட்டு கிளறி சாப்பிட வேண்டியது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க